பிரபாஸ், அமிதா பச்சன், தீபிகா படுகோன் உள்ளிட்டோர் நடிக்கும் படம் ப்ராஜெக்ட் கே. சுமார் ரூபாய் 400 கோடி பட்ஜெட்டில் இப்படம் பேன் இந்தியா படமாக தயாரிகி வருகிறது. சயின்ஸ் ஃபிக்ஷன் பாணியில் இப்படம் உருவாகி வருகிறது. இப்படத்தை மகாநடி படத்தை இயக்கிய நாக் அஸ்வின் இயக்க சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து வருகிறார். அடுத்த ஆண்டு 2024 ஜனவரியில் இப்படம் வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் வில்லனாக கமலஹாசன் நடிக்க அவருக்கு ரூபாய் 150 கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 3 வாரங்கள் மட்டுமே கமல் இந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ள உள்ளார். அவருக்கான காட்சிகள் ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. 1970களில் கமலஹாசன் நாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் போது ரஜினி வில்லனாக அறிமுகமானார். 45 ஆண்டுகளில் தற்போது ரஜினி மிகப்பெரிய நாயகனாகி ரூபாய் 150 கோடியை சம்பளமாக பெற்று வருகிறார். இந்த நிலையில் ரஜினியின் பழைய வில்லன் ரூட்டுக்கு சென்று ரஜினியின் சம்பளத்தை கமல் தொட்டுவிட்டார் என்கின்ற திரைப்பட வல்லுநர்கள். நன்றி.